Hi friends, welcome to Spicy Pot. இன்னைக்கு ஸ்பைசி பாட்ல நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு சைட் டிஷ் முட்டை மசாலா ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க, எல்லா வெரைட்டி ரைசஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனா இருக்கிற இந்த முட்டை ரோஸ்ட்டை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம முட்டையை ரோஸ்ட் பண்றதுக்காக கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுலாம். எண்ணெய் சூடாயினதும் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து இந்த எண்ணெயில டைரக்டா சேர்த்துலாம். இது நம்ம தீஞ்சு போயிட விட்டுற கூடாது, லைட்டா இந்த மாதிரி சாட்டே பண்ணி விட்டா போதும். அடுத்து ஆறு முட்டை எடுத்து வேக வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கட் போட்டு வச்சிருக்கேன், இதை நம்ம இதுல சேர்த்துலாம். இந்த முட்டைக்காக கொஞ்சமா உப்பு தூவி விட்டுறலாம். இது நம்ம இந்த முட்டையோட மேல் பகுதி நல்ல கோல்டன் கலர்ல வர்ற வரைக்கும் இப்படி வறுத்து விட்டுருவோம். இப்ப பாருங்க, இந்த முட்டையோட மேல இந்த மாதிரி நல்ல கோல்டன் கலர்ல மாறிடுச்சு. நீங்க அவசரமா காலையில எல்லாம் பண்றப்போ இந்த ப்ராசஸ் நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம், முட்டையை டைரக்டாவே இந்த வறுவல்ல சேர்த்துடலாம். ஆனா இந்த மாதிரி நம்ம முட்டையை ஃபர்ஸ்ட் வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த மசாலாவை சேர்த்தோம்னா முட்டையோட மேல் பகுதியில நல்ல கோல்டன் கிரஸ்ட்ல சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்ல எடுத்துடலாம். இப்போ மறுபடியும் அதே கடாயில மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடாயினதும் சின்னதா ரெண்டு துண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு நல்ல வாசனைக்காக சேர்த்து தாளிச்சிடலாம். இது நல்லா பொரிஞ்சதும் அரை டீஸ்பூன் கடுகு, ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து தாளிச்சிடலாம். இப்ப கடுகு சீரகம் எல்லாம் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுல நான் மூணு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணிருக்கேன், அதை சேர்த்துறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துருவோம் இந்த ஸ்டேஜ்ல. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலர்ல சூப்பரா வதங்கிடுச்சு. வெங்காயத்தை இந்த மாதிரி வதக்கிட்டு செஞ்சோம்னா தான் இந்த வறுவலுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அடுத்து இதுல நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இது பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. அடுத்து நான் இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒன்று டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ஒரு வாட்டி. பாருங்க, இந்த மசாலா எல்லாம் நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து இதில் நல்ல பழுத்த தக்காளி பழம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். தக்காளி ரொம்ப அதிகமா சேர்க்க வேண்டியதுல மூணு வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி சேர்த்திருக்கேன். இப்போ இது நல்ல குழைய வதக்கி விட்டுறலாம். இப்போ பாருங்க, இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு முழு உப்பையும் நம்ம சேர்த்துடலாம். அடுத்து நான் இதுல ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், பாருங்க இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா மூடி போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, இந்த மசாலா நல்லா குக் ஆகி மேலால எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா தொக்கு மாதிரி தள தளன்னு இருக்கணும். அடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வறுத்து வச்ச முட்டையை சேர்த்துடலாம். கூடவே நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியில வாசனைக்காக சேர்த்துலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரும். இப்போ மறுபடியும் நம்ம இதை மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு வச்சிடலாம், முட்டையில இந்த மசாலா எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிறதுக்காக. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, இந்த தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி எண்ணெய் எவ்வளோ அழகா தெளிஞ்சு வந்திருக்குன்னு நம்மளோட சூப்பரான முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சூடா சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிளா குயிக்கா ரெடி பண்ண நம்மளோட முட்டை
ஆயிடுச்சு. இது நம்ம சூடான ரைஸ்ல போட்டு சாப்பிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். இது செய்யறதுக்கான டைம் ரொம்பவே கம்மி தான், 15 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி முட்டை மசாலா ரோஸ்ட் உங்க வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நன்றி.